वेलकम टू रूप सनी किचन नान उंगल रूबिनी इन्नैक्कु नम्म चैनल रुम्ब रुसियान एन्ना कत्तिरिक्का कुळम्बु एप्पडी सेय्यिरदुन्नु पार्क्क पोरोम वांग वीडियोक्कुल्ल पोलाम கத்திரிக்காயோட காம்பை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நாலா ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கங்க. சில பேர் காம்போடையும் போடுவாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சபழ அளவு புளியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். நான் இப்போது அடுப்பில் மண் சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கடாய் வேணால் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் அடிகடமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 10 மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கங்க. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா தூளும் போட்டு இதோட நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா தூள் வந்து நல்லா பொரியணும், ஆனால் கருகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மசாலா வந்து எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும், ஆறுனதும் அரைச்சிக்கலாம். இப்போது அதே சட்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா சுருளை சுருளை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கின்னு நல்லா சுருங்கணும். அந்தளவுக்கு நல்லா இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு கண்டிப்பாக 10 நிமிஷம் ஆகும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த எண்ணெயிலேயே குழம்ப தாளித்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 10 கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சில்லு தேங்காய் மட்டும் சேர்த்து தண்ணி தெளித்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி மையை அரைச்சிக்கணும். தேங்காய் துருவல் சேர்க்குறீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி இப்போ புளி தண்ணி இதில் சேர்த்துருங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கத்திரிக்காயை சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயை நல்லா வதக்கி வச்சுருக்கோம், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். நம்ம முறையே கத்திரிக்காய் போட்டோன்னா அது அப்படியே கத்திரிக்காய் வந்து கொதிக்க கொதிக்க அப்படியே கரைஞ்சிரும், அதனால் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டாலே போதும். கத்திரிக்காய் சேர்த்து ஒரு 10-15 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காயில் இறங்கும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து திக்காக தான் இருக்கணும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கார சாரமாக புளிப்பு எண்ணெயும் கொஞ்சம் தூக்கலாம். கம கமனு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நல்ல சூடான சாதத்துக்கும் சூடான இட்லிக்கும் இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.